அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த முட்டை பிரியாணி நல்ல டேஸ்டியாக முட்டை வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆகாமல் நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முட்டை பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டை ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக மல்லி புதினா மூணு பச்சை மிளகா அரை லெமனோட ஜூஸ் அதுக்காக அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம முட்டையை வேக வச்சுக்கிறதுக்காக கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு அதில் முட்டையை வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் நான் இந்த மெஷரிங் கப் தான் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் சீரக சம்பா இல்லை நம்ம வீட்டில் சாப்பாடாக்கிற அரிசி எது வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு மூணு சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இன்றைக்கி இந்த எக் பிரியாணியை அகாரோ எலகண்ட் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே வார்ம் மூட்க்கு போயிடும் ஸோ இதில் வந்துட்டு ஒரு குக்கிங் பார்ட் ஒரு ஸ்டீமர் ஸ்டீமிங் பிளேட் அது கூடவே ஒரு லிட் கொடுத்துரு கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பேச்சுலா ஒரு மெஷரிங் கப் இதெல்லாம் தான் வந்திருக்கு ரொம்ப காம்பேக்டா இருக்கனால நமக்கு டிராவல் ஃப்ரெண்ட்லி கூட எங்கேயாவது ஊருக்கு போறோம் அப்படிங்கிறப்ப குழந்தைங்களுக்கு தனியா சமைக்கிறது கூட இதை எடுத்துட்டு போகலாம் ஸோ இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க குக் பண்றதுக்குமே நல்ல ஈஸியா இருந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு இதுல தான் நம்ம எக் பிரியாணி பண்ண போறோம் குக்கிங் மோட் ஆன் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சேர்த்துக்கணும் எக் பிரியாணிக்கு அப்போதான் அதோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா இருக்கும் அது பொறிஞ்சு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கி வரட்டும் நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து தனியாக எடுத்து வச்சாச்சு நடுவில் அந்த வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கிட்டு முட்டை வேக போட்டிருந்தோம் இல்லையா அதையுமே உரிச்சிட்டு முட்டையில் வந்துட்டு இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி கட்ஸ் போடுறப்ப அந்த மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் மல்லி புதினா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வேக வச்சிருக்க முட்டை இருக்கு இல்லையா அதையும் அதில் சேர்த்துட்டு முட்டை உடஞ்சிராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம் நம்ம வந்து முட்டையை தனியாக ஃப்ரை பண்ணி போடலாம் அந்த மாதிரி போடுறப்ப நமக்கு பிரியாணியில் அந்த முட்டை வந்துட்டு கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விடுறப்ப பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட்டாக இந்த ஸ்டேஜில் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நார்மலான நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கப் ரைஸ் எடுத்தோன்னா ஒன்றரை கப் தண்ணி வைப்போம் ஆனால் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கருக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் மொத்தமாக பாத்தீங்கன்னா நான் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் ரெண்டு கப் ரைஸ்க்கு அதுலேயே ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுட்டு தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கணும் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கிங் மூடில் வச்சு விட்டுட்டேன் குக் ஆகிட்டு அதுவாக வாம் மூடுக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணேன் பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு இதே எக் பிரியாணி நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகி எலெக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மெத்தட் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த குக்கர் உங்களுக்கு வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நல்ல ப்ராடக்ட்டு தான் நேற்று ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லன்ச் பாக்ஸ் வந்துட்டு போட சொல்லி இன்ஷல்லா வீக் டேஸில் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அஸ்ஸலாமு அலைக்கும்